மாணவர்களின் வங்கிக் கணக்கில் திடீரென வந்த கோடிக்கணக்கான பணம். COVID-19 தொடர்பில் சுகாதார கள உத்தியோகர்களின் முக்கிய தீர்மானம். பிரதமர் கலந்து கொண்ட கூட்டத்தில் இரு குழுவினருக்கு இடையில் மோதல், ஒருவர் காயம். அடுத்த 12 மணி நேரத்திற்குள் காலநிலையில் ஏற்பட உள்ள திடீர் மாற்றம். தமிழர்கள் சேர்ந்து பயணிக்கக்கூடாது என்பதில் அரசாங்கம் கவனமாக உள்ளது. ஸ்ரீதரன். மேலும் 20 பேருக்கு COVID-19 தொற்று, மொத்த எண்ணிக்கை 2724 அதிகரிப்பு. தமிழர் விரும்பும் தேர்வு எமது ஆட்சியில் உறுதி, ராஜபக்சக்களை நம்பி பயனில்லை என்கிறார் சஜித். கல்வி பொதுத்தராதார உயர்தரம் மற்றும் 5 ஆண்டு புலமை பரீட்சைகள் இடம்பெறும் திகதியை உத்தியோகபூர்வமாக அறிவித்த கல்வி அமைச்சர். இலங்கையில் பல்கலைக்கழக மாணவர்கள் பலரின் வங்கிக் கணக்கில் கோடிக்கணக்கான பணம் வைப்பில் இடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து மாணவர்களினால் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வர்த்தகர்கள் தங்களுக்கு இவ்வாறு பணம் அனுப்புவதாக பல்கலைக்கழக மாணவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் வர்த்தகர்களின் ஆலோசனைக்கு அமைய மாணவர்களின் கணக்குகளுக்கு இ கேஷ் முறையில் பணம் அனுப்பப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் ஆராய்வதற்கான விசேட போலீஸ் பிரிவு அமைத்தல் தொடர்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. COVID-19 வைரஸ் பரவல் நாட்டுக்குள் அதிகரித்து வருகின்ற தீர்மானமிக்க தருணத்தில் பொது சுகாதார பரிசோதகர்கள் கடமைகளிலிருந்து விலகிக் கொண்டமையானது கண்டிக்கத்தக்க விடயம் என பொது சுகாதார கள உத்தியோகத்தர்கள் தெரிவிக்கின்றனர். கடமைகளிலிருந்து பொது சுகாதார பரிசோதகர்கள் விலகிக் கொண்டு இன்றுடன் 5வது நாளாகும். அதேவேளை நேற்று தொடக்கம் அவர்கள் அனைத்து வகையான தொற்றுநோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளிலிருந்து அவர்கள் விலகியுள்ளனர். எவ்வாறாயினும் COVID-19 வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளை தங்களால் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியும் என பொது சுகாதார கள உத்தியோகத்தர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் பொதுஜன பெரமுனவின் இரு குழுவினருக்கு இடையில் மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வெள்ளவாய சேவனகல பகுதியில் இடம்பெற்ற இந்த மோதல் சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, குறித்த கூட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வெள்ளவாய அமைப்பாளர் உரையாற்ற ஆரம்பித்த வேளையிலேயே இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அமைப்பாளரின் மகன் உட்பட பலர் தாக்கப்பட்டுள்ளனர். அப்போது கூட்டத்திற்கு வருகை தந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆதரவாளர்களை பொறுமையுடன் செயற்படுமாறு வலியுறுத்தியிருக்கிறார். பொதுஜன பெரமுன ஆதரவாளர்கள் தங்கள் மத்தியில் மோதிக்கொள்ளக்கூடாது, ஏனையவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேல் சபர்கமோ மற்றும் தென் மாகாணங்களில் இன்றைய தினம் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் வடக்கு, கிழக்கு, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறித்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் எதிர்வருகின்ற 12 மணித்தியாலத்துக்குள் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தின் கடலோர பகுதிகளிலும் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் அங்கு காற்றின் வேகமானது மணிக்கு 70 முதல் 80 வரையில் வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. களுத்துறை தொடக்கம் காலி, மாத்தறை மற்றும் ஹம்பாந்தொடை ஊடாக பொதுவில் வரையிலான கடலோர பகுதிகளில் கடல் அலைகள் 2 முதல் 2.5 மீட்டர் வரையில் உயர்வதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கரையோரங்களில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகரித்து காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் இன விடுதலைக்காக சேர்ந்து பயணிக்கக்கூடாது என்பதில் அரசாங்கம் கவனமாக உள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளருமான ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் இடம்பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், நாங்கள் இந்த நாட்டிலே மிக முக்கியமான தருணத்தில் நிற்கின்றோம்.
மிக நெருக்கடியான தருணத்தில் நிற்கின்றோம். காரணம், தேர்தல் வருகின்ற போதுதான் அந்த தேர்தல் களத்திலே எங்கள் கட்சியினுடைய கடந்த கால செயற்பாடுகள் இந்த அடுத்த 5 ஆண்டுகளிலே என்ன விடயங்களை கையாளப் போகின்றது என்ற முக்கியமான விடயங்களை தேர்தல் களத்திலே நாங்கள் சொல்லுகின்றோம். தமிழ் தேசியம் என யாரும் சிந்திக்கக்கூடாது. தமிழ் தேசியத்தின் கீழ் நீங்கள் யாரும் ஒன்றாக இணையக்கூடாது. தமிழர்கள் சேர்ந்து இன விடுதலைக்காக பயணிக்கக்கூடாது என்பதில் அரசாங்கம் மிக கவனமாக உள்ளது. ஒரு பலமான சக்தியாக நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பலத்தை வாக்கினூடாகத்தான் பெற முடியும். இதனை கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். இம்முறை இருக்கின்ற சிதைவுகளும் பல நெருக்கடிகளும் எங்கள் மக்களை கொஞ்சம் ஆட்டி பார்க்கிறது. இது எங்களை சிதறடிப்பதற்கான முயற்சி என்பதை கருத்திக் கொண்டு கடந்த முறை வழங்கிய ஆணையை மேவிய ஆணை இம்முறை நீங்கள் தர வேண்டும் என அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 20 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதுக்கமைய இலங்கையில் COVID-19 வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 2724 அதிகரித்துள்ளது. இறுதியாக COVID-19 தொற்றுக்குள்ளான 9 பேர் சவுதி அரேபியாவிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏனையவர்களில் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து நாடு திரும்பிய 2 பேரும் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய 2 பேரும் உள்ளடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் கட்டாரிலிருந்து நாடு திரும்பிய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த 3 பேருக்கும் கந்தக்காடு புனர்வாழ்வு முகாமில் தொற்று உள்ளவருடன் தொடர்பு பேணிய 4 பேருக்கும் தொற்று ஏற்பட்டுள்ளதாக உறுதி செய்யப்பட்டதாக அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை COVID-19 வைரஸ் தொற்றிலிருந்து மேலும் 12 பேர் நேற்றைய தினம் குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறினர் என தேசிய தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் COVID-19 வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 2035 உயர்வடைந்துள்ளது. அதே நேரம் நோய் தொற்றுக்குள்ளான 678 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் COVID-19 தொற்று சந்தேகத்தில் நாடெங்கிலும் உள்ள வைத்தியசாலைகளில் 107 பேர் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் என்பதுடன் இந்த தொற்று காரணமாக இலங்கையில் இதுவரை 11 பேர் உயிரிழந்துள்ளனர். நாம் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்கள் விரும்புகின்ற அரசியல் தேர்வை வழங்கியே தீர்வோம். ஜனாதிபதி தேர்தலில் நான் வெற்றியடையாவிட்டாலும் எனக்கு லட்சக்கணக்கில் வாக்குகளை அள்ளி வழங்கிய தமிழ் மக்களை நான் மறக்கவே மாட்டேன். அவர்களுக்கு எப்பொழுதும் நன்றியுடையவனாகவே நான் இருப்பேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் அக்கட்சியின் பிரதம வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் மக்கள் விரும்புகின்ற நியாயமான தேர்வை வழங்கியே ஆக வேண்டும். அது அரசின் கடமையாகும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் சில தினங்களுக்கு முன்னர் திருகோணமலையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளித்திருந்த அரசின் பேச்சாளரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான கஹலியர் ராமக்வேலா, தமிழ் மக்களோ அல்லது சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினரோ விரும்புகின்ற தீர்வை அரசு வழங்கவே மாட்டாது. அதியுச்ச அதிகார பகிர்வுடனான தீர்வு என்று சம்பந்தன் கேட்பது சமஷ்டி தீர்வே. இந்த சமஷ்டி தீர்வுக்கு ராஜபக்ஷ அரசில் இடமே இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் வினவிய போது, நாம் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்கள் விரும்புகின்ற அரசியல் தீர்வை வழங்கியே தீர்வோம். தமிழர்கள் தமிழீழத்தை கோரவில்லை, நாட்டை பிரித்து தருமாறு கேட்கவில்லை, பிளவுபடாத ஒருமித்த நாட்டுக்குள் அதியுச்ச அதிகார பகிர்வையே கேட்கின்றார்கள். எனவே எமது ஆட்சியில் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தியாக்குவோம். புதிய அரசமைப்பின் ஊடாக அதியுச்ச அதிகார பகிர்வுடன் தமிழ் மக்களுக்கான தீர்வை வழங்குவோம். அதியுச்ச அதிகார பகிர்வுடனான தேர்வே சமஷ்டி தீர்வு என்றும் அது தனிநாட்டுக்கு வழிவகுக்கும் என்றும் ராஜபக்ஷ அணியினர் கூறுவது வேடிக்கையானது. அரசமைப்பு பற்றி விளக்கமில்லாமல் அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். ராஜபக்ஷக்களின் ஆட்சியில் ஒருபோதும் தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்காது, அவர்களை நம்பி பயனில்லை. எனவே நாம் ஆட்சிக்கு வந்தால் தமிழர்களுக்கு அவர்கள் விரும்புகின்ற தீர்வை வழங்கியே தீர்வோம். ஜனாதிபதி தேர்தலில் நான் வெற்றியடையாவிட்டாலும் எனக்கு லட்சக்கணக்கில் வாக்குகளை அள்ளி வழங்கிய தமிழ் மக்களை நான் மறக்கவே மாட்டேன். அவர்களுக்கு எப்போதும் நன்றியுடையவனாகவே இருப்பேன் என சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார்.
கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் இடம்பெறும் திகதி சற்று முன்னர் கல்வி அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 12 திகதி உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாகி நவம்பர் மாதம் 6 திகதி வரை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 5 ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை அக்டோபர் மாதம் 11 திகதி நடத்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை 1 ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அது மாணவர்களின் கோரிக்கை எனவும் கல்வி ராஜாங்க அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார்.